वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्य चार्थेषु विज्ञस्वराटे तेने ब्रह्म हृदयादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयः यत्र त्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किंवाह परहीरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबतभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः श्रीमद्भागवतत्ल மகர்ஷி பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை சாதிக்கிற விஷயத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல இப்போ பிரஹ்லாதன் இடத்துல எவ்வளவு தூரம் அவதார, அதாவது அவனை துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு துன்புறுத்துற செயலெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஹிரண்யகசிபனுடைய நடவடிக்கை எதுவுமே ஏற்புடையதாகவே இல்லை. அதுதான் ஒரு சன்னிவேசம். இதில் இன்னைக்கு நாம பார்க்க போறது பிரஹ்லாதனுடைய உபதேசம் என்கிற விஷயம்தான். எல்லாருக்கும் தெரியும், சண்டாமர்க்காள் என்கிற இரண்டு பேர் சுக்ராச்சாரியருடைய குமாரர்கள். அவர்களை கொண்டு இவருக்கு பிரஹ்லாதனுக்கு சிக்ஷை பண்ணி வைக்கணும், குருமுகமாக ஆச்சாரியன் மூலமாக எல்லாத்தையும் தெரிவிக்கணும்ன்றதுக்காக தான் பண்ண. ஆனா அந்த இரண்டாம் இருக்கணும் அவளாலையும் இல்ல முடியாத, அதாவது திருத்த முடியாதவராக இவர் இருந்திருக்க, பிரஹ்லாதன் இருந்திருக்க. அதுதான் இப்ப பேசிட்டு இருக்கோம் நாம. இங்க கேக்குற அப்பா பிரஹ்லாதா, உனக்கு பகவத் விஷயத்துல எண்ணங்கள் எப்படி ஏற்பட்டது என்பதை கேக்குற. மதிர்ண கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோபிபத்தியேத கிரகவிரதானாம் அதாந்த கோபி விசதாந்த மிஸ்ரம் புனக புனக சர்வித சர்வணானாம் என்றெல்லாம் சொல்லி சொல்ற. நான் நீங்க சொல்லி கொடுத்தவங்கன்னா நான் எதுவுமே நான் சொல்லல, எனக்கு சுவாபாவிகமா வந்தது என்பதாக சொல்ற. இப்ப கடைசியில் நான் இப்ப பார்த்த விஷயம் என்னன்னாக்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் அதாவது ஹிரண்யகசிப்புக்கே உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் பிரஹ்லாதன். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இப்படி நவவிதமான பக்தி பண்ணமானா அதுதான் புருஷார்த்தமே தவிர இந்த ராஜ்யத்தை ஆள்றதெல்லாம் புருஷார்த்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு. சரி, அதுக்கு மேல சொல்ல சொல்ற, இவனை இப்படியே வச்சிருந்தாக்க வழிக்கு வரமாட்டான், இவனுக்கு வருண பாசத்தால கட்டி ஒரு ஒரு இடத்துல இருக்க வச்சுடுவோம்னு சொல்லி இருக்க வச்சுட்டா. அத்தோட நிக்கல, அவன் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான் பிரஹ்லாதன். இருக்கச்சு மீதி பேர்லாம், அதாவது இந்த செண்டாமற்காளோ யாரெல்லாம் இவருக்கு சொல்லி கொடுக்குறவா, பிரஹ்லாதனுக்கு சொல்லி கொடுக்குறவாளா இருக்காளோ
அவள்லாம் காரியாந்தரத்துல வியாபிரத்தாளாக இருந்திருக்கா, வேற செயல்களை செய்திருந்து ஈடுபடுறவாளாக இருந்திருக்கா. அந்த சமயம்தான் சரியான சமயம், தீதாமோட போற சமயம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு தன்னோடு ஒத்த வயசோட இருக்கிற பசங்களை கூட்டு அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற பிரகலாதன். அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். கௌமார ஆச்சரே பிராஜ்ஞஹ தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்யத்ருவமர்த்ததம் யதா ஹி புருஷஸ்யேஹ விஷ்ணோ பாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம் பிரியாத்மேஸ்வர சுஹ்ருதே சுகமைந்திரியகம் தைத்யா தேகயோகேன தேஹினாம் சர்வத்ர லைவ் லப்யதே தெய்வாதே யதா துக்கமயத்னதஹ. அற்புதமான உபன்யாசம். அதாவது இது உபன்யாசம்னு சொன்னோம்னா ஏதோ கதை சொல்றதுன்னு நினைச்சுக்க வேண்டாம், நல்வார்த்தைகளை சொல்லுவதுதான் உபன்யாசம்னு சொல்றது. தன் வயசுல இருக்கிற குழந்தைகளை கூட்டு பிரகலாதன் உபதேசம் பண்ற. தர்மத்தை எப்ப அனுஷ்டிக்கிறது? வயசான காலத்துல தர்மம் அனுஷ்டிக்கலாம், சின்ன வயசுலாம் நாம பாட்டுக்கு சுகலௌகிகமான சுகத்தை அனுபவிச்சுட்டு போவோம். அப்புறம் இருக்கவே இருக்கு, ரிட்டையர் ஆயிட்டா வேற என்ன இருக்கு? அப்பதான் காலக்ஷேபம் கேட்கறது, உபன்யாசம் கேட்கறது, கோவிலுக்கு போறது எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப ரங்கநாதன் சொன்னதுல இருந்துட்டு இருக்கேன் நானு. அவன் திருடி வாரத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம அந்த ஒரு பிரதட்சணம் போயிட்டு வர்றதுக்குள்ள காலை விழுந்து போறது. அப்ப நம்ம இன்னொரு சன்னதிக்கு போனோம்னா நாளை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சன்னதி தான் சேவிக்க முடியறது. இப்ப வயசான காலத்துல பண்ணமானாக்கா எங்கெந்த காரியத்தாகிறது? அசிசில கரணேஸ்மின் நட்சத்திர சுவாசவருத்தோ அப்படி கமனயோக்கிய வாசம் ஆசாதயம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஆழ்வாரும், கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மறுவிய கோயில்னு சொல்லி அருளி செய்கிறார். இப்ப இளம் வயசுலதான் நமக்கு நாம போய் பெருமாளை சேவிக்கணும், அப்பதான் தர்மத்தை அனுஷ்டிக்கணும். இது பெருமாளை சேவிக்கிறதுன்றது ஒரு தர்மானுஷ்டானம் தான். தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு இளம் வயசுதான். துர்லபம் மனுஷம் ஜென்ம, இந்த மனுஷ ஜென்மா இருந்துட்டு இருக்க இது சாதாரண விஷயம் இல்லை. கிரீதேயம் காயநௌகுன்னு சொல்லி சொல்ல மகதா புண்ணிய பண்ணியன கிரீதேயம் காயநௌகுன்னு மகரிஷி சொல்றார். நாம எத்தனை எத்தனையோ நாளா எவ்வளவளோ புண்ணியங்கள்லாம் பண்ணிருக்கோம், அந்த புண்ணியம் மொத்தத்தையும் அடகு வச்சுதான் நமக்கு இந்த மனுஷ சரீரத்தை பெருமாள் கொடுத்திருக்கேன். அவ்வளவு புண்ணியம் பண்ணாதான் இந்த மனுஷ சரீரம் கிடைக்கும். அதுலயும் வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய சரீரன்றது சாதாரண விஷயம் இல்ல, இத வீணாக்க கூடாது என்பதாக சொல்ற. துர்லபம் மனுஷன் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம் என்பதாக சொல்ற. இப்ப இந்த மனுஷ ஜென்மம் துர்லபமா இருக்கட்டும், சில சிலதுக்கெல்லாம் லாங்குவிட்டி, இது இத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இருக்கு. நமக்கு இந்த மனுஷ சரீரத்தோட ஒரு பிறவு, நமக்கு பிறப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த பிறப்புல நாம என்ன எவ்வளவு நாள் நாம இருப்போம் என்ன கேட்டோம்னா அது அத்ருவம், அது நிலை இல்லை. எவ்வளவு நாள் இருப்போன்றது சொல்லவே முடியாது. அதே மாதிரி இது பணத்தை கொடுக்கக்கூடியதாக, யதாஹி புருஷஸ்யேஹ விஷ்ணோஹோ பாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுஹ்ருதி. இப்படிப்பட்ட ஒரு ஜென்மாவில் நமக்கு கொடுத்துருக்க வந்திருக்கிற ஜென்மாவில் நாம பண்ண வேண்டிய காரியம் என்னன்னாக்க, பெருமாள் திருவடியை ஆசிரியிச்சு அந்த பெருமாள் திருவடிக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும். இந்த சுகம் ஐந்திரிக்கமான சுத்தம், அதாவது நம்ம பார்க்கறதுல வரக்கூடிய சந்தோஷம், பேசுறதுல வரக்கூடிய சந்தோஷம், வாக்கினால ரசத்தை அனுபவிக்கிறதுல வரக்கூடிய சந்தோஷம், ஸ்பர்சத்தினால வரக்கூடிய சந்தோஷம்னு, இந்த சந்தோஷங்கள்லாம் நிலையற்றவை. எப்படின்னா அதோட இது தானா வரும், ஒன்றும் வராது போயிடாது. துக்கம்லாம் நம்ம விரும்பி வரதுன்னா
துக்கம் எப்படி தானா வருதோ அதே மாதிரி சுகமும் தானா வரப்போறது. அதுக்காக பெரிய ஒரு முயற்சி எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையாலதான் நமக்கு க்ஷேமம் கொடுக்கக்கூடியது முகுந்தனுடைய திருவடி தாமரைகள் ஒன்னே ஒண்ணுதான். ஆகையால நமக்கு க்ஷேமத்துக்கு எது வழியோ க்ஷேமத்துக்கு எது வழியோ அத்தை நாம பண்ணணும் என்பதாக சொல்ற. சரி, புருஷனுக்கு ஆயுசு 100 வயசுன்னு சொல்லிருக்கு. இதுல இந்த ஜோசியம் இது இன்னைக்கு வாசிப்பா, தெலுங்கு வருஷ பிறப்பு இன்னைக்கு பல இடங்கள்ல யுகாதி இன்னைக்குதான் வாசிப்பா. சம்வத்சராதின்றது தமிழ் வருஷ பிறப்பு இன்னைக்கும் பண்ணாலும் கூட பஞ்சாங்க பட்டணம்னு பார்த்தோம்னாக்கா அது யுகாதி இன்னைக்கு போட்டிருக்கும். அன்னைக்கு வாசிக்கச்சே எந்தெந்த ஜீவனுக்கு எவ்வளவு வயசுன்றத சொல்லி சொல்லுவா. நாய்க்கு 20 வயசு, மனுஷனுக்கு 100 வயசு, அதே மாதிரி பிராணிகள் சில பிராணிகளுக்கு 50 வயசு இருக்கு, யானைக்கு என்ன வயசுன்னு எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரைச்சு ஆமைக்கு தான் ரொம்ப ரொம்ப நிறைய வயசு சொல்லுவா. இந்த மாதிரி வயசெல்லாம் நமக்கும் இருக்கும் இல்லையோ. இப்ப இந்த 100 வயசு நமக்கு சொல்லிருக்கு. அந்த 100 வயசு சொல்லச்சே அப்புறமே நம்ம கடைசி காலத்துல நம்ம பெருமாளை சேவிச்சுக்கலாமே, இதுக்கு முன்ன நாம என்னத்துக்கு இப்ப முற்றம் என்னத்துக்கு சொல்லணும். கௌமார ஆச்சாரே பிராஜ்யா தர்மஹான்னு சொல்லிட்டு தர்மத்தை வந்து தர்மானன்னு சொல்லச்சு, தர்மங்களை சின்ன வயசுலயே அனுஷ்டிக்கணும்னு என்னத்துக்காக சொல்றேன். நமக்கு தான் 100 வயசு இருக்கேன்னு நாம நினைச்சுக்கலாம். ஆனா அது இல்லடாப்பா. ஒரு விஷயம், யாரு சின்ன குழந்தை மீதி பசங்களை பார்த்து உபதேசம் பண்ற, பும்சோ வருஷசதம் ஹியாயுஹு ததர்த்தம் சாஜிதாத்மனஹ நிஷ்பலம் எதசு ராத்திரியாம் சேதே அந்தம் பிராபிதஸ்தமஹ. வேதநூல் பிராயம் நூறும், அதாவது ஆழ்வார்க்கெல்லாம் ஒரு சோர்ஸ். தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலை இல்ல சாதிக்கிற நமக்கு 100 வருஷம் வேதத்துல சொல்லி சதாயுர் பவதி சதாயுர்வை புருஷஹான்னெல்லாம் வேதம் சொல்லிருக்கு. இப்படி 100 வருஷம் நமக்கு கொடுத்தா கூட பாதியும் உறங்கியே போகும்னு சொல்ற. அதுல பாதி ராத்திரி வேலையா போயிட்டு அந்தமும் இருட்டுல இருந்துட்டு இருக்கோம், இருட்டுல இருந்து எந்த காரியத்தை பண்ண முடியும், மீதி போது காலம் தூங்கியே போயிட போறது, பாதி காலம் 50 வயசு காலம் தூங்கியே போயிட போறது. முக்தஸ்ய பால்ய கௌமாரே கிரீடத்தோ யாதி விம்சதி. என்ன முதல் 20 வயசு அது குழந்தையா இருக்கிறதோ விளையாட்டுலையும் மீதி விஷயங்கள்லையும் அந்த முதல் 20 வயசு போயிட போறது. ஜரையா கிரஸ்த தேகசிய யாத்ய அகல்பசிய விம்சதி. கடைசி 20 வருஷமா வயசானவனா போயிட்டான், 70 வயசு ஆகி போச்சு, இனிமே அவரை போய் ஒன்னும் சொல்லக்கூடாது. இப்படி ஆயிடுத்துனாக்க அந்த கடைசி 20 வருஷமும் போயிடுத்து. துராபூரேன காமேன மோகேன பலியசா சேஷம் கிரகேஷ சக்தசிய பிரமத்தாபயதி ஸ்திகி. அப்ப மீதி இருக்கிற வருஷங்கள்லயும் மாத்திரம் என்னன்ன, எத்தனையோ பெண்டிரால வரக்கூடிய சுகம் மீதி சுகங்கள், இப்படி எத்தனையோ சுகங்களையே நினைச்சுண்டு இதுக்கு இந்த சுகங்களை பெறுவதற்காக படுற உழைப்பு படுற பாடு இப்படியே மொத்தம் போயிடுறது. கோகிரகேஷ பூமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா ஸ்னேகபாசே திருடையர் பத்தம் உற்சாகத விமோசித்தம்னார். இந்த சரீரத்துல ஆத்மா பின்னி பிணஞ்சி இருந்துட்டு இருக்கு, அதோட இந்த சம்சார பந்தம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லி மாறி மாறி இந்த போட்டுன்னா இந்த சரீரம் போச்சுன்னா அடுத்த சரீரம் நம்ம புண்ணிய பாப்பான குணமா வரப்போறது. அதுக்காக தான் இவன் பிரயத்னப்பட்டான். அடுத்த சரீரம் என்ன வரப்போறதோ நமக்கு தெரியாது. இப்படி எல்லாம் இல்லாத படிக்கு நமக்கு அப்ராகிருத்தமான ஒரு சரீரத்தை பெற்று பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு மோட்சத்துல சேவை குண்டத்துல இருக்கிறத பத்தி யாரனா எப்ப வேணா இந்த வயசுல யோசனை பண்றாளா. சின்ன வயசுலயும் யோசனை பண்ண மாட்டா, வயசான காலத்துலயும் யோசனை பண்ண மாட்டா, யுவாவா இருக்கச்சையும் யோசனை பண்ண மாட்டா, முதல் 20 வயசுலயும் யோசனை பண்ண மாட்டா, கடைசி 20 வயசுல உடம்பு சரியில்லாததுனால அவ அதை பத்தியே சிந்தை பண்றதுக்கே சரியா இருக்குமே தவிர இதை பத்தி யோசனை பண்றதுக்கு அவளுக்கு அவகாசம் கிடையாது. எப்பதான்பா யோசனை பண்றது. கோன்வர்த்த திருஷ்ணாம் விசிஜேத்து பிராணேபியோபி ஐப்சிதா அப்படின்னா, அந்த பணத்தாசை இருந்துட்டு இருக்க
அது பிராணன்ல இருக்கிற ஆசை காட்டிலும் பணத்து ஆசை ரொம்ப அதிகமா இருக்குமா. கடைசி காலம் வந்துடுத்து இவ போற மாதிரி ஒரு சன்னிவேசம் வந்துடுத்துனா கூட இப்ப இங்க எங்கெல்லாம் பணம் வச்சிருக்கேன், இந்த பணம் எல்லாம் எங்கேயானா வீணா எவனானா எடுத்தும் போயிட போறான், அதெல்லாம் பாத்துக்கோ எடுத்து வச்சுக்கோ, அதுக்கு உயிரோஜனமோ என்ன பண்ணமோ அதை நீ எல்லாம் சரிப்படுத்திக்கோன்னு சொல்லி அதுலதான் இருந்துட்டு இருக்குமே தவிர வேற யாருப்பா என்னப்பா பண்றான்னு யாருக்கு? சின்ன குழந்தைக்கு இந்த உபதேசம் பண்ற. கதம் பிரியாய அனுகம்பிதாய சங்கம் ரகசியம் ருச்சிராஷ்ட மந்திரான் சுஹத் சுச ஸ்நேகஹிம்சித சிசூனாம் கலாட்சராணாம் மனுரக்த சித்தா. எல்லாருக்கும் மனைவியினிடத்துல ஒரு பாசம் இருக்கு, நியாயமானதுதான். அர்த்தோவா ஏஷயத் பத்னின்னு சொல்றதுனால மனைவி ஒவ்வொரு புருஷனுக்கும் பாதியாக இருந்திருக்கிறவள், அவளும் நம்மளிடத்துல தயையோட இருந்திருக்கிறவளா கணக்கு இருந்தாள்னாக்க அப்போ அவள்கிட்ட தான் எல்லா ரகசியத்தையும் சொல்றது பேசுறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க போறான் ஒண்ணு. அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் சுகுருத்து நம்மளுடைய நன்மையை விரும்பவர்களிடத்துல சிநேகத்தோட இருந்திருக்கிறவன் இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. புத்திரான் ஸ்மரன்ஸ்தாக துஹிதரு ஹிருதையா பிராத்ருன் சசுருவா பிதரவு சதீனோ கிருஹான் மனோஜ்னோ உபரிச்சதாச்ச விரத்தீஷ்ட கொல்யாக பசுபிரத்ய வர்க்கான்னு எல்லாம் நினைப்பான். பிள்ளைய நினைப்பான், பொண்ணை நினைப்பான், பேரனை நினைப்பான், பேத்தியை நினைப்பான், எல்லாரையும் நினைப்பான். ஆனா பெருமாளை மாத்திரம் நினைக்கவே மாட்டான். அந்த கடைசி காலத்துல யார நினைக்கிறது என்ன பண்றதுன்னு அவனுடைய மோகம் அப்படிதான் இருந்துருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன், இப்பவே சர்வத்ர தாபத்ரய துக்கிதாத்மா நிர்வித்யதேன ஸ்வகுடும்பராமஹா. எல்லா சமயத்திலையும் தாபத்ரய துக்கிதாத்மா, ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்ரயங்களாலே எப்படியோ எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வரக்கூடியவராக இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட யாரும் பெருமாளை நினைக்க மாட்டா. நான் இப்போ உனக்கு சொல்றேன்ப்பா, பெருமாளை நினைச்சுக்கணும், அப்பதான் இந்த சம்சாரத்திலிருந்து விட முடியும். நஹ்யச்சுதம் பிரணயதோ பஹ்வாயாசோ சுராத்மஜாஹ ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாத் இஹ சர்வதஹ. சரி, என்னப்பா பண்ணணும்னு சொல்ற? பெருமாளை நினைக்கணும். எதுக்குப்பா நினைக்கணும்? இந்த சம்சாரம் அழியக்கூடியது, இந்த சம்சாரம் நமக்கு இல்லாமல் இருக்கணும், நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சரீரம் இருந்துருக்க இந்த சரீரத்தை வீணாக்காமல் நல்ல காரியத்தை பண்ணி தர்மத்தை பண்ணி நாம இனிமேல் இப்படிப்பட்ட பிராகிருதமான சரீரம் இல்லாதபடி நாம பார்த்துக்கணும் அப்படின்னா. சரி, யாரதான் மீதி பெருமாள் தவிர வேற யாரையும் தியானம் பண்ணாக்கா வராதா? அப்போ சாட்சாத் நாராயணன் ஒத்தரதான் தியானம் பண்ணமா அப்படின்னா, ஏக ஏவ பரோஹ்யாத்மா பகவான் ஈஸ்வரோ வ்யயா. ஏகேவ பரோஹ்யாத்மா, சாட்சாத் நாராயணன் ஒத்தரதான் பரமாத்மாவாக இருந்துருக்க, அவன்தான் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக அவர் தான் இருந்துருக்க. அப்படி இருந்துருக்கச்சு அவர் விட்டு வேற யாரப்பா நினைக்கிறது? கேவல அனுபவானந்த ஸ்வரூபா பரமேஸ்வரனா மாயையாந்தர் ஹிதைஸ்வரிய ஈயதே குணசர்க்கயா. நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்கிய, நம்மளுடைய உழைப்புனால இந்த பணம் எல்லாம் வருது, நம்மளுடைய உழைப்புனால ஐஸ்வர்யம் வருது, நமக்கு எல்லா சுகங்களும் வருதுன்னு எல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க. இதுவும் கிடையாது. எம்பெருமானுடைய மாயினால, மாயா சப்தம் இந்த இடத்துல சங்கல்பம் நடக்கும், எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் உனக்கு எல்லாம் கிடைக்கிறது. இவனுக்கு இது கிடைக்கட்டும்னு பெருமான் நினைக்கிறே, அதனால உனக்கு வரதே தவிர உனக்கே ஒண்ணு வந்துள்ளப்பா அப்படின்னு. சரி, என்னடா பண்ண சொல்றேன்னா, தஸ்மாத் சர்வேஷு பூத்தேஷு தயாங் குருத சௌஹிருதம் ஆசுரம் பாவம் முன்முச்சிய யயா துஷ்யத் யதோட்சத. பெருமாளுக்காக எதனா பண்ணணுமா? அந்த சர்வேஸ்வரனுக்காக எதனா பண்ணணுமா அப்படின்னா, ஒன்னும் பண்ணுவானாமா, யாரிடையும் சண்டை போடாத, எல்லாரிடத்துலயும் சமமா பாவிச்சுக்கோ. அந்த அசுர சுபாவம் நம்ம மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிற அசுர சுபாவத்தை விட்டுட்டு எல்லாம்
நாம எல்லாரையும் சமமா பாவிக்க ஆரம்பிச்சோம்னாக்க பிறரை துன்புறுத்தாமல் நாம இருந்தோம்னாலே பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போயிடும். ஆகையால நான் சொல்றேன், அசுர சுபாவத்தை விட்டுடுங்கன்னு. பெருமாளுக்கு சந்தோஷம் வந்தா எனக்கு என்னையா வந்தது, அந்த குழந்தை கேட்கறது பிரகலாதனை பார்த்து துட்டே சதத்ரகி மலபியமனந்தாஜ்யே கிந்தைர்குண வியதிகராதிகயே ஸ்வசித்தாஹ தர்மாதயஹ கிமகுணே நச்ச காங்க்ஷிதேன சாரஞ்சுஷாம் சரணயோஹோ உபகாயதாம் நஹ. பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி வந்துடுத்துன்னா கிடைக்காதது எதுவுமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோப்பா. துஷ்டே சதத்ர கிமலப்யம் அனந்த ஆத்யே. ஆத்ய புருஷனாக இருந்துருக்கிற, பரம புருஷனாக இருந்துருக்கிற சாட்சா சிவன் நாராயணன் கணக்கு துஷ்டே சதி அவன் சந்துஷ்டனாக ஆனான். ஆனால் அவன் பிரீத்தி உடையவனாக ஆயிட்டான்னாக்க எதுக்கும் அலப்யம், நம்மளால அடைய முடியாது, என்ன என்ன இருக்கு என்ன சொன்னார். சரி, அப்ப தர்மார்த்த காமங்கள்னு இருக்கும் இல்லையோ, இந்த லோகத்துல வரக்கூடிய ஒரு சிறப்புகள் சந்தோஷங்கள், பெரிய பணக்காரன் ஆறுது, அது தவிர இன்னும் சொர்க்காதி பலன்களை அடையிறது, இதெல்லாம் கூட தர்மமா தானே சொல்லிருக்கு. இதெல்லாம் அடையிறதுக்கு பெருமாளை பிரார்த்திச்சா வருமானா? நன்னா வரும். அதுல ஒண்ணு இதுக்கு திரிவர்க்கம்னு பேரு. அப்ப இதை கேட்டுட்டு வீணாக்கிக்காத உன்னுடைய நிலைய என்பதாக. தர்மார்த்த காமையோ தீயோபிஹித ஸ்திரிவர்க்கம் மன்னேதம் நிகமஸ்யம் ஸ்வாத்மாத்மனம் ஸ்வசுஹ்ருதம் பரமஸ்ய பும்சஹ. பரமஸ்ய பும்சஹ ஸ்வசுஹ்ருதம். எல்லாரும் நமக்கு ஹிதைஷிகளாக இருக்கோ, நம்மளுடைய நல்லதையே விரும்புபவர்களாக நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நிருபாதிகமான ஹிதைஷியாக இருந்திருக்கவர், நம்மளுடைய நல்லது ஒன்னையே விரும்புபவராக இருப்பவர் சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட பரமாத்மாவினிடத்துல நம்மளுடைய ஆத்மா இதை சமர்ப்பிக்கிறது தான் நமக்கு சால சிறந்தது. இங்க தர்மார்த்த காமம்னு சொல்லக்கூடிய திரிவர்க்கங்களுக்காக நாம பாடுபடுறதுன்றது வீண். இது என்ன, மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒரு சுகத்தை உண்டு பண்ணிதுன்னா கூட நிரந்தரமான சுகத்தை இது உண்டு பண்ணாது. ஆகையால நான் சொல்றேன், எல்லாரும் பெருமாளை தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றேன். ஞானம் ததே ததமலம் துரவாபமாக நாராயணோ நரசகில நாரதாய ஏகாந்தினம் பகவதஸ்தத கிஞ்சனானாம் பாதாரவிந்த ரஜசாப்ளுத தேகினாம் ஸ்யாதே. நம்மள மாதிரி ஒண்ணுமே இயலாதவர்களாக, ஒண்ணுமே செய்ய இயலாதவர்களாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, அந்த எம்பெருமானுடைய திருவடி பொடிகள். திருவடி அவர் பெருமாள் எழுந்துள்ளேன்னாக்க அதுல இருந்து கிளம்புற தூள் இருக்க அது இருந்து என்ன போருமா, வேற ஒண்ணும் வேண்டாம். பாதாரவிந்த ரஜசாப்ளுத தேகினாம் ஸ்யாதே. இந்த பெருமாள் எழுந்திருளினர்னாக்க அவர் பின்னாடியும் முன்னாடியும் நிறைய பேர் போவா. வேதபாராயணக்காரும் போறா, அத்தியாபகர்கள் போறா, அது தவிர அனுயாத்திரைன்னு சொல்லுவா. பெருமாள் எழுந்தருளிச்சு கூடையே போறது. இது எதுக்காக போறதுன்னா, அந்த பெருமாள் எழுந்தருளிச்சு அந்த வரக்கூடிய அந்த தூளி இருக்க, அந்த தூளி தம் மேல பட்டுதுன்னாக்க தனக்கு பரிசுத்தியை ஏற்படுத்துறது என்பதாக. இப்படி எல்லாராலையும் இப்படிப்பட்ட ஞானத்தை அடைய முடியாது. சாட்சாத் சீமன் நாராயணனே பரதத்துவம், அவர் ஒருவனே புகழாக இருந்திருக்க நம்ம எல்லாருக்கும். அவரை சரணமாக பற்றினால்தான் நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். அவரை நாம் வந்து பற்றுவது, அதுவும் மோட்சார்த்தமாக அவரை பற்றுவது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹிதமானது என்று உபதேசம் பண்ற. இப்ப அந்த குழந்தைகள்லாம் கேட்கிற,
பாரு எனக்கும் 5 வயசு ஆறுது 6 வயசு ஆறுது உன்னையும் அதே வயசுல தான் இருந்துட்டு இருக்க உனக்கு ஆரம்பத்துல செண்டா முருக்காள்ல கொண்டு போய் உனக்காக தான் அங்கேருந்து அவளை அழைச்சம் வந்து உபதேசம் பண்ண வச்சா அவளோட தான் நானும் இருந்துட்டு இருக்கேன் என்னைக்கு நீ பாடசாலைக்கு வந்தையோ அன்னிலேருந்து நானும் உன்னோட இருந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் சொல்லலை லோகத்துல யாரை அடிக்கணும் யாரை உதைக்கணும் எப்படி எல்லாம் பெரிய புகழை பெறலாம் எப்படி எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் எப்படி எப்படி எல்லாம் ஹிம்சை பண்ணலாம் இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க உனக்கு மாத்திரம் இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது நீ சொல்றதெல்லாம் ஏற்புடையதான் இருந்துட்டு இருக்கு யாரு அசுர பசங்க சொல்றதுக்கு அந்த அசுர பசங்கள்லாம் சொல்ற அளவுக்கு கன்வின்சிங்கா பிரஹ்லாதன் உபதேசம் பண்ணிட்டேறான் ஸ்ருதமே தன்மயா பூர்வம் ஞானம் விஜயான சங்கூச்சம் தர்மம் பாகவதம் சுத்தம் நாரதா தேவதர்சனாத் அப்ப இதெல்லாம் சொல்றையே இது யாருண்ட எந்த கத்துன்றன்னா அப்ப உனக்கு உங்களுக்கு எல்லாம் வர சந்தேகம் நியாயமான சந்தேகம் நானும் அதை ஒத்துக்கிறேன் நானு சாட்சாத் நாரதர் இடத்துல இருந்து நான் கேட்டுட்டேன் உனக்கு மாத்திரம் நீங்க 5 வயசுல வந்திருக்க உனக்கு மாத்திரம் நாரதர் எங்க வந்திருக்க நான் உன்னோட கொடையதானே விளையாடிட்டு இருக்கேன் அப்படி இருக்கச்சே நாரதர் உனக்கு மாத்திரம் தனியா எங்க வந்து உபதேசம் பண்ணச்சே தூங்கச்சே உபதேசம் பண்றேன்னா தூங்கச்சையும் உன் பக்கத்துல தான் நான் படுத்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கச்சே எப்படி தெரியும் தெரியலன்னா அதுக்கு ஒரு சன்னிவேசத்தை சொல்லி சொல்லுங்க ஹிரண்ய கசிப்பு தபஸ் பண்ண போயிட்டு பிரபிதரி பிரஸ்திதேஸ்மாக்கம் தபசே மந்தராஜலம் யுத்தோத்யமம் பரம் சக்ருஹு விபுதா தனவான் பிரதி இந்த குழந்தைகள்லாம் கேட்கிற பிரஹ்லாதனை பார்த்து பிரஹ்லாத தும்பயஞ்சாபி நர்த்தேன்யம் வித்மஹே குரும் ஏதாபியாம் குரு புத்திராபியாம் பாலானாமபிஹீஸ்வரோ பாலஸ்யாந்த புரஸ்தஸ்ய மகத்தங்கோ துரன்வயஹ சிந்தின சம்சய சௌமிய சாட்சேத் விஸ்ரம்ப காரணம் விஸ்ரம்பன்னக்க விஸ்வாசம் நம்பிக்கைன்னு அர்த்தம் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரிதான் இருந்துருக்கு ஆனா நம்ம எல்லாருக்கும் இவா ரெண்டு பேர் தான் வாத்தியாரா இருந்துருக்க இவா நமக்கு உபதேசம் பண்ணலன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்ப வேற என்ன பண்ணும் இல்ல அந்த புறத்துல யாரானா வந்து உனக்கு மாத்திரம் தனியா உபதேசம் பண்ணான்னா அந்த புறத்துக்குள்ள மகான்கள்லாம் உள்ள நுழையவே மாட்டா அப்படி இருக்கச்சே மகான்களுடைய உபதேசம் இல்லாத உனக்கு இப்படிப்பட்ட ஞானம் ஏற்படாது இந்த ஞானம் ஏற்பட்டிருக்குனாக்க இதுக்கு மூல காரணம் என்னவா இருக்கும்ன்றது எனக்கு தெரியலையேன்னு சொல்லச்சேதான் பிரஹ்லாதன் அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம்பா உங்களுடைய சந்தேகம் நியாயமான சந்தேகம் நானும் அதுக்கு சொல்லிடுறேன் காரணத்தை சொல்லிடுறேன் எங்க அப்பா ஹிரண்யகசிப்பு தபஸ் பண்றதுக்காக பட்டு போயிட்டு அவர் எங்கேயோ போய் தீவிரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பிதரி பிரஸ்திதேஸ்மாக்கம் தபசே மந்தராஜலம் யுத்தோத்யமம் பரம் சக்ருஹு விபுதா தானவான் பிரதி அதுக்கு முன்னையே ஹிரண்யாட்சனும் ஹிரண்யகசிப்புமா சேர்ந்து தேவதைகள் எல்லாம் எவ்வளவு ஹிம்சை பண்ணுமோ அவ்வளவு ஹிம்சை பண்ணப்பட்டுருக்கு இப்ப தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கா இதுதான் சமயம்டா ஹிரண்யகசிப்பு எங்கேயோ தபஸ் பண்ண போயிட்டான் இந்த சமயத்துல எவ்வளவு ஹிம்சை பண்ணணுமோ அசுரால் எல்லாம் இல்லாதபடி பண்ணணுமோ அது மொத்தத்தையும் பண்ணிடுவோம் பூமிக்கு வந்து அசுரர்கள் மொத்த பேரும் ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சுட்டான் பிபி லீகை ரஹிரி வதிஷ்டியால் லோகோபதாபனஹ பாபேன பாபோ பட்சீது பட்சீதி வாதினோ வாசவாதய இந்த பாம்பு இருக்க பாம்ப அது பட்டுந்து இருந்துனாக்க எறும்பு புத்து கட்டி அந்த பாம்பை கடிச்சிருமா அந்த இப்ப பாம்பினுடைய பலம் என்ன எறும்பினுடைய பலம் என்ன ஆனா கூட அந்த பாம்பு சுருட்டின்னு அது விசிரமிச்சுக்கிச்சு எறும்பு புத்துக்கிட்டு பாம்பை வந்து இம்சம் பண்ணிடுவான் பாம்பே இல்லாத கூட பாம்புக்கே ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்திடுவான் இப்போ ஹிரண்யகசிப்புனுடைய பலம் ஹிரண்யாட்சனுடைய பலத்துக்கு எதிர பார்த்தோம்னாக்கா பிபீலிக்க ஒரு எறும்பு மாதிரிதான் தேவதைகள்லாம் சமயம் பார்க்கறது சமயம் பார்த்தா இப்ப இவ இல்லாத போயிட்டான் இல்லாத போன உடனே என்ன ஆச்சுன்னா மொத்தம் வந்துச்சு அதே மாதிரி பாம்பே செத்து போயிட்டு பாம்பு அடிச்சு போட்டான்னாக்கா
மொத்த எறும்பும் அது பாம்பு சூழ்ந்துன்றது அப்ப செத்த பாம்பு அடிக்கிறதுன்ற மாதிரி தான் அது அந்த மாதிரி இப்ப ஆள் இல்லாத இருக்கிறத பார்த்த உடனே இந்த சமயத்துல வந்து மொத்த தேவதைகள் மொத்த பேரும் அசுரால மொத்த ஹிம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம் பாப்பேன பாப்போ பக்ஷீதி வாதினோ வாசவாதயம் அவெல்லாம் பண்ணச்சே வத்யமான சுரர்பீத துத்ரூ சர்வதோ திசம் நிசம்யாசுரயூதபாக அசுரர்களுக்கு தலைவர்களாக இருக்கிறவா மொத்த பேரும் மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை ஒழிஞ்சுட்டு போக ஆரம்பிச்சுட்டாளாம் எங்க பார்த்தா அவ பிள்ளை பசங்களை விட்டுட்டு போயிட்டா மன மனைவிமார்களை விட்டுட்டு போயிட்டா தன் தான் தன்னுடைய இத்த தேகத்தை ரட்சிச்சுண்டா போருன்ற நிலையில அவெல்லாம் போயிட்டாளாம் களத்திர புத்திர மித்ரான் கிருஹான் பசு பரிச்சதானு நாவேட்சமானா ஸ்திரிதாக சர்வே பிராண பரிசவகாம் மனைவி இருக்காளே குழந்தைகள் இருக்காளே மித்ராள்லாம் இருந்துட்டு இருக்காளே அவளெல்லாம் விட்டுட்டு போறதான்னு அத பத்தி ஒன்னும் யோசனையே பண்ணலையாம் மொத்த பேரும் கிளம்பி போயிட்டாளா நேர பட்டு போயிட்டா எல்லாரும் எங்க போயிட்டான்னா அவாவா பிராணனை தப்பிச்சுக்கிறதுக்கு எந்த மூலையில கிடைக்குமோ அந்த மூலம் என்ன அப்பதான் வரான் இந்திரன் அங்கேருந்து இந்திரன் வந்து ராஜ மகிஷி ஹிரண்யகசிபனுடைய மனைவி அவளுக்கு கயாதுன்னு பேரு அவளை பிடிச்சு எழுத்துட்டு போறா அவளும் கர்ப்பவதியா இருந்துட்டு இருக்கா அந்த சமயத்துல இந்திரஸ்து ராஜ மகிஷியும் மாதரம் மமதாகிரஹீதே நிஜமானம் பயோத்விக்னாம் ருததீம் குரரீமிவ அழறளம் பாவம் ஹிரண்யகசிபு எத்தனையோ ஹிம்ச பண்ணிருக்கலாம் அதுக்காக இவளு போய் ஹிம்ச பண்ணா அவ என்ன பண்ணுவ பாவம் அதுவும் கர்ப்பவதியா இருந்துட்டு இருக்கா சூழ் கொண்டு இருந்துட்டு இருக்கா பாவம் அவளை தலையை பிடிச்சு இழுத்துட்டு போறான் தரா தரான்னு இழுத்துட்டு போறான் பார்த்தா அப்படியே அழறலாம் அவோ அது பார்த்தமுன்னே எதிர்ச்சயத்ரஹா தேவர்ஷி இப்படி எங்க பார்த்தாலும் சுத்தின்னு இருக்காரோ இல்லையா நாரத அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேறான் இந்திரன் கிரண்யகசிபனுடைய மனைவி கர்ப்பிணியா இருந்துட்டு இருக்கிற கிரண்யகசிபனுடைய மனைவிய பிடிச்சு இழுத்துட்டு போறத பார்த்த உடனே அங்கிருந்து நாரதர் உபதேசம் பண்றேரா மெய்னாம் சுரபதே நேத்து மருகசி அனகாகசம் முஞ்ச முஞ்ச மகாபாக சதீம் பரபரிகிரகம் ஹே இந்திரா யாருன்னா அவர் மகர்ஷி அது இந்திரனா இருந்தா என்ன ராட்சசனா இருந்தானா எல்லாருக்கும் தத்தத்தை தான் அவர் உபதேசம் பண்ணுவேன் அவர் சொல்ற ஐயோ இவ மகா பதிவிரத்தடா இவ என்ன தப்பு பண்ணிருக்கா இவளை போய் இப்படி அழிச்சம் போறிய இவளை தேர்ல கட்டி அழிச்சம் போறிய இவளை பரிபவப்படுத்தாத விட்டுடும் விட்டுடும் சொல்றான் முஞ்ச முஞ்ச மகாபாக சதீம் பரபரிகிரகம் அதோட இன்னொன்னு யோஜனை பண்ணி பார்க்கணும் இவள் யாரு கிரண்யகசிபனுடைய மனைவி இன்னொரு நாளே மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவளை போய் நீ பரிபவப்பட்டு அவளை பரிபவப்படுத்தலாமா அவளை அழைச்சும் போலாமான்னு இது முதல்ல எல்லாருமே பெரியவா நல்ல வார்த்தையை சொல்லிதான் பண்ணுவா அப்புறம்தான் அவளை வந்து இது சொல்லுவா இங்க நல்ல வார்த்தையை சொல்லி கேட்கிற அந்த நல்ல வார்த்தையை சொல்லி கேட்கறதுனால அப்ப சொல்ற முஞ்ச முஞ்ச மகாபாக சதீம் பரபரிகிரகம் அப்ப இந்திரன் சொல்றான் ஆஸ்தேஸ்யா ஜடரே வீரியம் அபிஷக்யம் சுரத்விஷகம் ஆஸ்யதாம் யாவத் பிரசவம் மோட்சேட்ட பதவிங்கத நான் இவளை விட்டுறேன் இவள் வயத்துல இருக்கிறது ஹிரண்யகசிபனுடைய பிள்ளை பித்து சதகுணம் புத்திரகான்னு சொல்லியிருக்கு அப்பாவு மாதிரி 100 மடங்கு பராக்கிரமா உடைப்பானா இப்படிதான் லோக்கத்துல நீட்டி இப்ப ஹிரண்யகசிபு பெரிய தூர்த்தனா இருந்துட்டு இருக்கான் அவனுடைய பிள்ளைன்னா இன்னும் என்னென்னலாம் இம்சை பண்ணுவானோ இவன் ஆகையால இவ பிரசவிக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் இந்த குழந்தைய நான் வந்து துவம்சம் பண்ணிட்டு இவளை விட்டுறேன் நான் நாரதர்ன்றா சொல்றானா இந்திரன் அப்ப சொல்றான் நாரதர் சொல்ற அயம் நிஷ்கில் பிஷகா இந்திரா இது நினைக்காத நீ நினைக்கிற மாதிரி இல்ல இந்த குழந்தை சமுத்தான குழந்தை இந்த குழந்தை ஒரு பாபமும் கிடையாது நல்ல குழந்தை சாக்ஷான் மகா பாகவதோ மகான் இவன் தான் மகாபாகவதனாக இருந்திருக்கவன் இவன் மகானாக இருந்திருக்கிறவன் இன்னும் கேட்டா இவனாலதான் உனக்கு க்ஷேமமே வரப்போறது ஆகையால இவனை விட்டுடுப்பா என்ன சொல்றாராம்
இப்படி சொல்லி ததோனோ மாதரம் ரிஷி சமானிய நிஜாசிரமம் எங்க ஐட்டம் போறது இந்த குழந்தைய பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல அவன சரி வந்து நாரதர் வார்த்தைக்காக விட்டுட்டான் இந்திரன் விட்டுட்டான் விட்ட உடனே இந்த குழந்தை எங்கன்னு சொன்னா தன்னுடைய ஆசிரமத்துக்கே ஐட்டம் போயிட்டேறான் தன்னுடைய ஆசிரமத்துக்கு அவ இந்த இவனுடைய அம்மாவை ஐட்டம் போயாச்சு ஹிரண்யகசிபனுடைய மனைவியா இருந்தாலும் அவளை ஐட்டம் போயிட்டு அங்க போய் நிறைய உபதேசம் பண்றான் அந்த உபதேசம் பண்றது மொத்தத்தையும் நான் கர்ப்பத்துல இருந்துட்டு கேட்டிருந்தேன் அதனாலதான் எனக்கு பரதத்துவ ஞானம் ஏற்படுறது ஆகையாலதான் நம்மளுடைய மனுஷ ஜன்மன்றது கிடைக்காத ஒரு ஜன்மம் கிடைச்சிருக்கு இதை வீணாக்க கூடாது இதை நல்ல வழியா நாம போக்கணும்ன்றத நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்னு மீதி குழந்தைகளுக்கு பார்த்து சொல்றேறான் ரிஷிம் பர்யதர தத்ர பக்தியா பரமயா சதி அந்தர்வத்னி சகர்ப்பஸ்ய க்ஷேமாயேச்சா பிரசூதயே அகம் அமே தியசத்பாவம் தேகாதோ மோகஜம் தியஜேத் எல்லாரும் என்ன பண்ணணும்னா நானு என்னுடையதுன்ற எண்ணத்தை விட்டுடணும் இது தேகம் இது சரீரம் இருக்க சரீரம் வேற ஆத்மா வேறையா இருந்துட்டு இருக்கு இதை நாம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் ஆத்மாவை நல்வழிப்படுத்தணும் சரீரத்துக்கு நல்வழிப்படுத்துறதே நாம நினைச்சிருக்க கூடாது இதுதான்பா நான் நாரதர் உபதேசம் பண்ணேன் அதுதான் நான் சொன்னேன்னு சொன்னதான் அந்த மீதி ராட்சச பசங்களுக்கும் இதுல ஒரு பெரிய சந்தோஷம் சந்தோஷம் அப்பா எப்படிப்பட்ட ஒரு உபதேசம் நமக்கு கிடைச்சது இவன் சொல்ற பிரகலாதன் சின்ன பையனா இருந்தா கூட அவன் சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருந்துருக்கு இனிமே நாமளும் சாட்சா நாராயணனையே அடைய வேண்டியதுன்னு அத்தனை ஜனங்களும் அந்த சின்ன குழந்தைகள் மொத்த பேரும் தீர்மானம் பண்ணிட்டாலாம் இப்படிப்பட்ட உபதேசத்தை தான் நாம இன்றைய தினம் பார்க்கிறோம் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்த அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் அந்த பிரகலாதனுடைய உபதேசம் ராட்சச குழந்தைகளுக்கு மாத்திரமில்ல நமக்கும் சேர்ந்துதான் அந்த உபதேசம் இந்த மனுஷ ஜென்மத்துல கிளறளை இளமை கடுவதன் முன்னம்னு எப்பயோ வயசான பிற்பாடு ரிட்டையர் ஆன பிற்பாடு காலக்ஷேபம் பண்ணலாம் ரிட்டையர் ஆன பிற்பாடு கோவிலுக்கு போகலாம்லாம் நினைச்சுக்காத சின்ன வயசுலயே வாசிக்கிறது சின்ன வயசுலயே நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுன்னு இதுல ஈடுபாடு வரும்படியாக அதை அனுகிரகம் பண்றது அந்த நிசரிதான் நரசிம்மன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணோம் அவரிடத்துல அதை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்மாய் கல்யாண குணசாலினை சிமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.